இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முக்கியமான இருபத்தைந்து வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி நே என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன நே என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அன்பு ஆன்சர் அன்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எது வெள்ளத்தால் அழியாது வெந்தணலால் வேகாது என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி தனிப்பாடல் திரட்டு ஆன்சர் தனி பாடல் திரட்டு நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தேனரசன் கவிதைகளை எழுதி வெளியிடாத இதழ் எது தேனரசன் கவிதைகளை எழுதி வெளியிடாத இதழ் எது ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்லிப்பாவை ஆன்சர் கொல்லிப்பாவை இன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் நுண்கலைகளில் முதன்மையானது எது நுண்கலைகளில் முதன்மையானது எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஓவியம் ஆன்சர் ஓவியம் இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் ஓவியம் என்ற பொருள் தராத சொல் எது கீழ்காண்டவற்றில் ஓவியம் என பொருள் தராத சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அம்பலம் ஆன்சர் அம்பலம் இனி மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஓவு ஓவம் படாம் இந்த மூன்றுக்கும் பொருள் என்னன்னா ஓவியம் என்ற பொருள் அதனால் பொருள் தராத சொல் ஓவியம் என்ற பொருள் தராத சொல் அம்பலம் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மையத்தில் டேஷ் வடிவ கருவறையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேரின் மையத்தில் டேஷ் வடிவ கருவறையில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி என் கோணம் ஆன்சர் என் கோணம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் எது தொழிற்பெயர் விகுதி அல்ல கீழ்கண்டவற்றில் எது தொழிற்பெயர் விகுதி அல்ல ஆன்சர் ஆப்ஷன் டி த ஆன்சர் த மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் கு பூ இது எல்லாமே தொழிற்பெயர் விகுதிகள் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் முன்றுரை அறையனார் கிபி டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் முன்றுரை அறையனார் கிபி டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி நான்காம் நூற்றாண்டு ஆன்சர் நான்காம் நூற்றாண்டு நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருநெல்வேலி ஆன்சர் திருநெல்வேலி பாண்டியர்களின் முதல் தலைநகரம் எதுனா மதுரை இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டிகேசி என்கின்ற டி கே சிதம்பரநாதர் டிகே சிதம்பரநாதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர் உவமையால் விளக்கப்படும் பொருளை டேஷ் என்பர் ஆன்சர் ஆப்ஷன் பி உவமேயம் ஆன்சர் உவமேயம் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஷ் வைப்பினும் என பாரதியார் தமிழை வாழ்த்துகிறார் டேஷ் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே என பாரதியார் தமிழை வாழ்த்துகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழ்கடல் ஏல்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே இதுதான் பாரதியாரினுடைய பாடல் ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணை எது ஆன்சர் ஆப்ஷன் இ பசு அழைக்கும் இது தவறு பசு கதரும் என்பதுதான் சரியானது மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் கரடி கத்தும் பசு கதரும் என்பது தான் சரியானது இதில் அழைக்கும் அப்படின்னு இருக்குது அதனால் இது தவறானது நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தொடக்க காலத்தில் எழுத்தை டேஷ் என்பர் தொடக்க காலத்தில் எழுத்தை டேஷ் என்பர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓவிய எழுத்து ஆன்சர் ஓவிய எழுத்து இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் உயிர்மை நெட் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன கொஸ்டினை நல்லா பாருங்கள் உயிர்மை நெட் எழுத்துக்கள் எத்தனை உள்ளன ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் அதாவது இந்த கொஸ்டினை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் உயிர்மை நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிர் எழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் அதாவது உயிர் நெட்டெழுத்துக்கள் பெருக்கல் மெய் எழுத்துக்கள் அதை நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கலாம் உயிர்மை நெட்டெழுத்துக்களை உயிர் நெட்டெழுத்துக்கள் பெருக்கல் மெய் எழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் ஏழு ஆ இ உ ஏஐ ஐ இது எல்லாமே அவு இது எல்லாமே இந்த ஏழு எழுத்துக்களுமே உயிர் நெட்டெழுத்துக்கள் இந்த ஏழு பெருக்கள் மொத்த மெய் எழுத்துக்கள் பதினெட்டு பதினெட்டு பெருக்கள் ஏழு நூற்றி இருபத்தி ஆறு உயிர் மெய் நெட்டெழுத்துக்கள் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு பார்க்கலாம் ஓடை நாட்டு மக்களின் டேஷை ஓட்டும் என வாணிதாசன் பாடுகிறார் வாணிதாசன் ஓடை என்ற பெயரில் ஒரு கவிதையை எழுதியிருப்பார் அந்த பாடலை அந்த ஓடையானது நாட்டு மக்களின் டேஷை ஓட்டும் என பாடுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி வறுமையை ஓட்டும் ஆன்சர் வறுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் டேஷ் நாடுகளில் ஒன்று காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தின் டேஷ் நாடுகளில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் டி இருபத்தி நான்கு நாடுகள் ஆன்சர் இருபத்தி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் இளமையில் கல் என்பது கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கும் இளமையில் கல் என்பது கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கும் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவல் ஆன்சர் ஏவல் பொருள் இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏவுதல் பொருளில் வந்திருக்கு ஆப்ஷன் டி தான் சரியான விடை இதை இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் இளமையில் கல் என்பது யாருடைய கூற்று இல்லைன்னா யாருடைய வாக்கு அப்படின்னா ஒவ்வையார் இளமையில் கல் என்பது யாருடைய வாக்குன்னா ஒவ்வையார் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் நீலகேசி நூலின் ஆசிரியர் யார் நீலகேசி நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை ஆன்சர் அறியப்படவில்லை நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கீழ்கண்டவற்றில் கவிமணி இயற்றாத நூல் எது கீழ்கண்டவற்றில் கவிமணி இயற்றாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி மாலையும் மலரும் அதாவது அவர் எழுதிய நூல் மலரும் மாலையும் இதை அப்படி மாற்றி கொடுத்ததுனால இதுதான் தவறானது மாலையும் மலரும் அப்படிங்கிற நூல் அவர் எழுதலை மலரும் மாலையும் தான் எழுதியிருக்கார் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஆசிய ஜோதி கதர் பிறந்த கதை மருமக்கள் வழி மான்மியம் இது எல்லாமே அவர் இயற்றிய நூல்கள் இன்னொன்று மலரும் மாலையும் இதில் வந்து மாலையும் மலரும் இருக்குது அதனால் ஆப்ஷன் சி தான் சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிய கடிதம் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க எழுதிய கடிதம் என்பதன் இலக்கண குறிப்பு காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ தெரிநிலை பெயரச்சம் ஆன்சர் தெரிநிலை பெயரச்சம் இதில் ஏன் பெயரச்சம் வந்திருக்கு பாருங்கள் எழுதிய அது முற்று பெறாமல் வந்திருக்கு ஆனால் கடிதம் அப்படிங்கிற பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்கு அதனால் பெயரச்சம் ஏன் தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு வந்திருக்குன்னா எழுதிய கடிதம் இதில் வந்து வினை அந்த எழுதிய அப்படிங்கிற வினை என்ன காலத்தை சொல்லுது அப்படிங்கன்னா எழுதிய ஆல்ரெடி எழுதியாச்சு முடிஞ்சிடுச்சு இறந்த காலத்தை சொல்லுது எழுதிய கடிதம் அப்படிங்கிறதுல எழுதிய அப்படிங்கிறது இறந்த காலம் அதனால் இதில் வந்து காலம் தெரிஞ்சிருக்கு அதனால் தெரிநிலை கடிதம் அப்படிங்கிறது பெயர் சொல் எழுதிய அப்படிங்கிறது முற்று பெறாமல் நிற்கிது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பெயர் சொலுக்கு பேர் பெயரச்சம் என்று பெயர் அதனால் தெரிநிலை பெயரச்சம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் தமிழ் தென்றல் திருவிக்கா பெயருடன் தொடர்புடைய ஊர் எது தமிழ் தென்றல் திருவிக்கா பெயருடன் தொடர்புடைய ஊர் எது ஆன்சர் ஆப்ஷன் சி திருவாரூர் அதாவது திருவிக்கா அதனுடைய ஃபார்ம் என்னென்னா அவருடைய பேரனுடைய ஃபார்ம் என்னன்னா திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் இதுதான் அவருடைய பெயர் அப்போ திருவிக்கா அதில் வந்து திரு அப்படிங்கிறது வந்து திருவாரூர் அவருடைய ஊரை குறிக்கின்றது ஆப்ஷன் சி தான் சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் கருவி மற்றும் கருத்தா பொருளில் வரும் வேற்றுமை எது கருவி மற்றும் கருத்தா பொருளில் வரும் வேற்றுமை எது ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்றாம் வேற்றுமை ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடையதாக தேவாரம் குறிப்பிடுவது எது கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும் ஒளியை உடையதாக தேவாரம் குறிப்பிடுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி நீர்நிலைகள் ஆன்சர் நீர்நிலைகள் நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் களித்தொகை டேஷ் பிரிவுகளை உடையது களித்தொகை டேஷ் பிரிவுகளை உடையது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து பிரிவுகள் ஆன்சர் ஐந்து பிரிவுகள் அந்த ஐந்து பிரிவுகள் என்னலான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் குறிஞ்சிக்களி முல்லைக்களி நெய்தர்களி மருதக்களி பாலைக்களி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது எல்லாத்தையுமே களி களி அப்படின்னு வருது இது எல்லாமே இந்த களித்தொகையினுடைய ஐந்து பிரிவுகள் ஆன்சர் ஆப்ஷன் சி அவ்வளோதான் நம்ம இருபத்தைந்து வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த இருபத்தைந்து வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்